Hi guys, welcome to Nifty and Bank Nifty analysis. So Nifty trend analysis பொறுத்தவரைக்கும் எந்த சேஞ்சும் இல்லை. நேத்தோட க்ளோசிங்லயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் திரும்ப திரும்ப நான் வந்து 16,790 அதாவது 16,800 ரேஞ்சை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வைப்பேன்னு சொல்லி மார்க்கெட் காட்டிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னாலும் சேம் டே லோவில் தான் மார்க்கெட் நமக்கு, அதாவது எஸ்டர்டேஸ் லோ அங்கே தான் மார்க்கெட் நமக்கு 35,225 க்ளோஸ் வச்சிருக்கு. கம்மிங் டு நிஃப்டி இன்ட்ராடே அனாலிசிஸ், நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று ஒரு மைல்டு கேப் அப்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் 16,800 கீழே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் எக்ஸாக்டாக 16,827 ரேஞ்சில் பிரேக் ஆகி அதுவும் அப்சைடில் 16,940 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் 16,800 உடச்சி நேற்றோட டேலோலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எனிவே 16,800 கீழே தான் க்ளோஸ் ஆகுன்றத நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தாலும் 16,800 மேலே ஓப்பன் ஆகுன்றத நம்ம தப்பாக ப்ரெடிக் பண்ணிட்டோம். நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஸ்டெராய்ட்ஸ் போட்ட மாதிரி ஏறினதுனால இன்றைக்கி 16,800 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு இந்த ட்ரெண்ட்லைன் நம்ம திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே தான் போக போகிறோம். நாளைக்கு நிஃப்டி ஒரு நல்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட்லைனோட சப்போர்ட்டாக எடுத்து ஓப்பன் ஆகலாம், இல்லைனா 16,400 இந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸாக எடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. நாளைக்கு சப்போஸ் 16,400 பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு எகெயின் 16,200 வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கான ஃபால் எதிர்பார்க்கலாம். அதுக்கும் கீழே போனால் மார்க்கெட் ஹெவி ஃபால் நாளைக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான், நிஃப்டி மாதிரியே நேத்தோட டே லோவில் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருச்சு. எகெயின் இந்த ட்ரெண்டில் எனக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியும் கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாகவே இருக்குது. ஸோ கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே தான் கண்டிப்பாக ஆகணும். ஸோ 34,692 இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சை வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்கு கீழே போயிட்டால் மார்க்கெட் கண்டிப்பாக இன்னொரு நல்ல ஃபால் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த நல்ல ஃபால் எங்கே வரைக்கும் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதாவது 700 430 வரைக்கும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா 34,700 பிரேக் ஆனால், அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட்லைனுக்கு கீழே கேப் டவுன் ஆகி மார்க்கெட் இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்து 35,000 to 34,700 ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாகவே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர்ஸ். எகெயின் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரியே இந்த ஃப்ரைடேவும் ஒரு நல்ல ஃப்ரைடேவாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.